இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல ஃபர்ஸ்ட் பார்க்க போறது ஹேஷ்டாக் நேர்கொண்ட பார்வை. ஹெச் வினோத் டைரக்ஷனில் அஜித் மெயின் லீடில் நடித்து ரீசெண்டாக ரிலீஸ் ஆகி வெற்றிகரமாக போய்கிட்டு இருக்கிற படம் நேர்கொண்ட பார்வை. இந்த படத்தை நிறைய செலிப்ரிட்டிஸ் பாராட்டிட்டு இருக்காங்க. அந்த வகையில் ரீசெண்டாக ரஜினிகாந்த் இந்த படத்தை பார்த்ததாகவும் அவருக்கு படம் ரொம்பவும் பிடிச்சதால உடனடியாக அஜித்துக்கு கால் பண்ணி இந்த மாதிரியான ஒரு சோசியல் சப்ஜெக்டை சூஸ் பண்ணி நடித்ததுக்கு பாராட்டினதாகவும் சொல்லியிருக்காங்க. படம் வசூல் ரீதியாகவும் நல்ல வரவேற்பை பெற்றிருக்கு. இன்னும் அஜித் இது மாதிரியான நிறைய நல்ல படங்கள் பண்ணுவார்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஹேஷ்டாக் கமல்ஹாசன். இந்திய சினிமாவோட மிக முக்கியமான ஆளுமையாக இருக்கிற கமல் டைரக்டர், ஹீரோ, ரைட்டர், ப்ரொடியூசர், சிங்கர்னு பல துறைகளில் சாதிச்சிட்ருக்காரு. களத்தூர் கண்ணம்மா படம் மூலமாக சைல்டு ஆர்டிஸ்டாக தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமான அவர் திரைத்துறையில் தன்னோட 60வது வருஷத்தை கொண்டாடிட்டு இருக்காரு. அவர் நடிப்பில் அடுத்ததாக இந்தியன் 2, தலைவன் இருக்கிறான் மாதிரியான படங்கள் வெளிவரும்னு எதிர்பார்க்கப்படுது. ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் அடுத்ததாக பார்க்க போகிறது ஹேஷ்டாக் கோமாளி. பிரதீப் ரங்கநாதன் டைரக்ஷனில் ஜெயம் ரவி நடித்து August 15 ரிலீஸ் ஆக போகிற படம் கோமாளி. கோமாவில் இருந்து மீண்டு வந்த ஒரு மனிதனை பற்றி காமெடியாக சொல்லியிருக்கிற இந்த படத்துக்கு ஹிப்ஹாப் ஆதி மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. இப்போ இந்த படத்தோட ரன் டைம் 2 hours 22 minutes 55 seconds சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் அடுத்ததாக பார்க்க போகிறது ஹேஷ்டாக் கீர்த்தி சுரேஷ். சவுத் இந்தியன் சினிமாவோட லீடிங் ஆக்ட்ரஸாக இருக்கிற கீர்த்தி சுரேஷ் மகாநடி படத்துக்காக அவங்களுக்கு தேசிய விருது கிடச்சிருக்கு. தமிழ், தெலுங்கு, ஹிந்தின்னு அடுத்தடுத்து நிறைய படங்களில் பண்ணிட்டு இருக்கிற அவங்க கார்த்திக் சுப்ராஜ் ப்ரொடக்ஷனில் ஒரு அன்டைட்டில் ப்ராஜெக்டில் நடிக்க கமிட் ஆகியிருக்காங்க. மிஸ்ட்ரி த்ரில்லர் ஜானரில் உருவாக போகிற இந்த படத்தை டெபுடண்ட் ஈஸ்வர் கார்த்திக் டைரக்ட் பண்ண போகிறாரு. படத்தோட ஷூட்டிங்கை செப்டம்பரில் ஸ்டார்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் அடுத்ததாக பார்க்க போகிறது ஹேஷ்டாக் விஜய் சேதுபதி. ராணா ப்ரொடக்ஷனில் விஜய் சேதுபதி முத்தையா முரளிதரனோட பயோபிக்கில் நடிக்க போகிறதாகவும் அந்த படத்தை ஸ்ரீபதி ரங்கசாமி டைரக்ட் பண்ணுவார்னும் சொல்லியிருந்தாங்க. பட் முத்தையா முரளிதரன் இலங்கை தமிழர்களுக்கு எதிரானவர்ன்றதுனால விஜய் சேதுபதி இந்த படத்தில் இருந்து விலகிட்டதாக சொல்லியிருந்தாங்க. இப்போ ராணா இலங்கை தமிழர்களுக்கு எதிராக இந்த படத்தில் எதுவும் இருக்காதுன்னு விஜய் சேதுபதிக்கிட்ட அஷூரன்ஸ் கொடுத்து இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ விஜய் சேதுபதி இந்த படத்தில் நடிப்பாரா இல்லையான்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் அடுத்ததாக பார்க்க போகிறது ஹேஷ்டாக் ஜிவி பிரகாஷ்குமார். 100% காதல், ஐங்கரன், சிவப்பு மஞ்சள் பச்சைன்னு பல படங்கள் கைவசம் வச்சிட்ருக்காரு. ரீசெண்டாக அவரோட 100% காதல் படத்தை September 6 ரிலீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருந்தாங்க. இப்போ ரவி அரசு டைரக்ஷனில் மஹிமா நம்பியாரோட சேர்ந்து அவர் நடிச்சிருக்கிற ஐங்கரன் படத்தை September 5 ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் படத்தோட ட்ரெய்லரை நாளைக்கு மார்னிங் 11:00 ரிலீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க.